வணக்கம் வெல்கம் டு அவர் எம்பவர் அகாடமி நம்ம எம்பவர் அகாடமியில் டெஸ்ட் 2020 அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களோட நாலேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு டெஸ்ட்டு. ஸோ வாங்க இன்றைக்கி டெஸ்ட் 2020 பார்க்கலாம், கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஷின், நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? இதுதான் ஃபஸ்ட் கொஷின். நவீன இந்தியாவின் சிற்பி பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. ஓகேவா, ஸோ ஜவஹர்லால் நேரு, நவீன இந்தியாவின் சிற்பி என கருதப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1931 நடந்திருக்கும் இந்த ஒப்பந்தம். சரிங்களா, இது வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்க்கு பிஃபோர் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஸோ செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம். சரி, இந்த ஒப்பந்தம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வித்ட்ரா ஆல் ப்ராசிக்யூஷன் அண்ட் ஆர்டினன்சஸ். ஸோ ஆல் ப்ராசிக்யூஷன் அண்ட் ஆர்டினன்சஸ். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதாவது காங்கிரஸ் கமிட்டி மெம்பர்ஸ் மேலேயும் காந்தி மேலேயும் வந்துட்டு கேஸ் போட்டு உள்ளே போட்டிருப்பாங்க. ஜனவரி 25, 1931 காந்தி வந்து அன்கண்டிஷனல் பெயிலில் வந்து வெளியே வருவார். காந்திஜியும் அவரோட காங்கிரஸ் கமிட்டி ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 25, 1931 வந்து வெளியிடுவாங்க. வெளியிட்ட பிறகு பார்த்திங்கன்னா காந்திக்கும் இர்விங்கும் ஒரு ஒப்பந்தம் நடக்கும். பிப்ரவரி 14, 1931 இந்த ஒப்பந்தத்துக்கு ரெடி ஆவாங்க காந்தி இர்வின். அதில் வந்து சைன் பண்ணுவாங்க. சைன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 5, 1931 இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தப்படி பார்த்திங்கன்னா அப்போ வந்து வைஸ்ராய், அப்போ யார் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லார்ட் இர்வின் தான். அப்போ மகாத்மா காந்திஜிக்கும் இந்த இர்வின்க்கும் பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் நடக்குது 1931 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி. யாரையும் நாங்கள் கைது பண்ண மாட்டோம், எங்களோட ப்ரொசிக்யூஷன்ஸை ஆர்டினன்சஸ் நாங்கள் உங்கள் மேலே போட்ட கேஸெல்லாம் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வித்ட்ரா ஆல் ப்ரொசிக்யூஷன்ஸ் அண்ட் ஆர்டினன்சஸ் ஆன் காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் காந்தி. இதுதான் வந்துட்டு இந்த காங்கிரஸ் அந்த மெம்பர்ஸ் வெளியிடுறதுக்கான மாநாடுல நடந்திருக்கும், கராச்சி மாநாடு. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட மாநாடு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கராச்சி மாநாடு. ஓகேவா, ஸோ கராச்சி மாநாடு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கராச்சி மாநாடு. இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாடு காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது? கராச்சி மாநாடு. நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் பண்டித் மோதிலால் ஜீரா, அவங்க அப்பா தான், ஸோ ஃபாதர். ஸோ மோதிலால் நேரு பார்த்தீங்க அப்படின்னா நேரு அறிக்கையின் தலைவர். நேரு அறிக்கை கமிட்டியின் தலைவர் யார்? பண்டித மோதிலால் நேரு. பண்டித மோதிலால் நேரு பார்த்தீங்கன்னா அவங்க நேருவோட அவங்க ஃபாதர், அப்பா தான். ஓகேவா, ஸோ அவர் தான் வந்துட்டு அந்த கமிட்டியோட நேரு அறிக்கை கமிட்டியோட தலைவராக இருக்கார் பண்டித மோதிலால் நேரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? சைமன் கமிஷன் பார்த்திங்கன்னா 1927 நடந்திருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியர் கூட இருக்க மாட்டார் இந்த சைமன் கமிஷனில். ஸோ அதுவே ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும். எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? லாகூரில், லாகூர் வந்து பாகிஸ்தான் இருக்கு இல்லைங்களா, லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேள்வி, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய், சைமன் கமிஷனை எதிர்த்து லாகூரில் ஊர்வலத்தை நடத்தியவர் யார்? லாலா லஜபதி ராய். 1927 இந்த கமிஷன் வந்து நடந்துச்சு. இதில் ஒரு இந்தியர் கூட இல்லாததுனால இந்த சைமன் கமிஷன் கேன்சல் ஆச்சு. ஸோ இதனை ஊர்வலத்தை நடத்தியவர் யார் எதிர்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டால் ஈ வே ரா, பெரியார் அவர்கள். ஈ வே ராமசாமி, ஈ வே ரா, ஈரோடு வெங்கட ராம், அவங்க அப்பா பேர் வெங்கடேஷன். ஸோ வெங்கட சாமியின் மகனான ராமசாமி, ஈ வே ரா. 1922 யார் சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஈ வே ரா. சென்னை காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஈ வே ரா, ஈ வே ராமசாமி. சரி, அடுத்த கேஷன், தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? இந்த சரபோஜி திட்டம், தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்னு கேட்டிருக்காங்க. 4 லட்சம், 4 லேக்ஸ். ஓகேவா, ஸோ 4 லட்சம்.
தஞ்சாவூர் அரசர் சரபோஜி துணைப்படை திட்டத்தின் கீழ் பெற்ற ஓய்வூதியம் எத்தனை லட்சம்? 4 லட்சம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க சரிங்களா, 4 லட்சம். ஓகேவா? ஸோ அடுத்து போகலாம். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை தேர்வு செய்க, தவறான இணை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, இது சரிதான். மெட்ராஸ் உடன்படிக்கை 1769 சரி. பாரிஸ் உடன்படிக்கை 1763 அதுவும் சரி. மங்களூர் உடன்படிக்கை 1784 இதுவும் சரிதான். 1784 மங்களூர் உடன்படிக்கை. ஸோ ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1729 கொடுத்துருக்காங்க, 1792 இதுதான் சரி. சரி ஓகே, இதில் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை யாருக்கும் யாருக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆங்கில மைசூர் போர் வந்து எண்டு வந்திருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி அப்படின்றது வந்திருக்கும் லார்டு காரன்வாலிஸ்க்கும் திப்பு சுல்தான். ஓகேவா? ஸோ வைஸ்ரே அப்போ யார் அப்படின்னா லார்டு காரன்வாலிஸ்க்கும் திப்பு சுல்தானுக்கும் நடந்த உடன்படிக்கை மூன்றாம் மைசூர் போரோட முடிவுக்கு வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை வந்திருக்கும் 1792. ஸோ மெட்ராஸ் உடன்படிக்கையும் சரி, தவறான இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணையம் கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் என்ன தவறு, இது வந்து 1792 வரணும். மெட்ராஸ் உடன்படிக்கை 1769, பாரிஸ் உடன்படிக்கை 1763 சரி, மங்களூர் உடன்படிக்கை 1784 இதுவும் சரி, ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792 வரணும், ஆனால் கொடுத்துருக்கிறது 1729. ஸோ இப்போ இதுதான் எனது தவறு, இங்கே தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மூன்றாம் மைசூர் போர் பார்த்திங்கன்னா முடிவுக்கு வந்த ஆங்கில மைசூர் போர் வந்து லார்ட் காரன்வாலிஸ் பிரபுக்கும் திப்பு சுல்தானுக்கும் நடுவில் போர் வந்து முடிவுக்கு வருது, அதுதான் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. அடுத்தது பாருங்கள், தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் யார்? அரசியல் தந்திரத்திற்காக, ஓகேவா, தந்திரத்திற்காக சாணக்கியர், சாணக்கியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டுக்கோங்க. பாலிடிக்ஸில் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலாச்சாரி, சரிங்களா, சி ராஜகோபாலாச்சாரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் யார்? சாணக்கியர். தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் யார்? சி ஆர் ராஜகோபாலாச்சாரி. தனது அரசியல் தந்திரத்திற்காக சாணக்கியர் என போற்றப்படுபவர் சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்தது பாருங்கள், விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை காலை வரிசைப்படுத்தணும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணால் காலை வரிசைப்படுத்தணும். லக்னோ ஒப்பந்தம், சூரத், ஓகே. ஃபஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1916 சரிங்களா, 1916. சூரத் வந்து பிளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சூரத் பிளவு 1907. அடுத்தது லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போன்னு கேட்டிருக்காங்க, 1929. அடுத்து சுயராஜ்ய கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, 1923 1925 வரைக்கும் இருக்கும் சுயராஜ்ய கட்சி, சரியா? ஸோ இப்போ அந்த காலை வரிசைப்படுத்துகிறோம். ஸோ காலை வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு லக்னோ ஒப்பந்தம் எப்போ? 1916. அடுத்தது சூரத் பிளவு 1907. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. சுயராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1923 வரைக்கும். ஸோ இப்போ இதை வந்து வரிசைப்படுத்த போகிறோம், எது வந்துட்டு கால வரிசைப்படுத்துக்கிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆன்சர் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்தியிருக்கோம், சரியா? ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 1907 வரணும், சின்னது நம்பர் இது தான். அதுக்கப்புறம் 1916 ரெண்டாவது, 1923 வரைக்கும் இது வந்து ஃபோர்த்து, அப்புறம் தேர்ட் ஆப்ஷன் 1929. அப்போது நம்ம கால வரிசைப்படுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னா சூரத் பிளவு, சூரத் பிளவுக்கு அப்புறமேட்டு தான் என்ன நடந்திருக்குன்னா லக்னோ ஒப்பந்தம், லக்னோ ஒப்பந்தத்துக்கு அப்புறமேட்டு சுயராஜ்ய கட்சி, சுயராஜ்ய கட்சி ஆரம்பித்த பிறகு லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஸோ கால வரிசைப்படுத்திடுவோம். ஓகேவா? ஸோ விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கோம். லக்னோ ஒப்பந்தம் 1916, சூரத் பிளவு 1907, லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929, சுயராஜ்ய கட்சி 1923 வரைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் சூரத் பிளவு முதல்ல வருது. ஓகேவா? அடுத்தது 1916 லக்னோ ஒப்பந்தம், சுயராஜ்ய கட்சி, அது பிறகு லாகூர் காங்கிரஸ் மாநாடு. ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். காந்திஜியின் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார்? காந்தியின் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் யார்னு பார்க்குறோம். காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? ஓகே, நம்ம 10th க்வெஸ்சன் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ காந்தியோட அரசியல் குரு யார்? கோகலே தான், சரியா? ஓகே, கோகலே இஸ் த ஓகேவா ஹெட், அவரோட குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியின் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கீழ்கண்ட வகைகளில் எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பூனா ஒப்பந்தம், பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1932 நடந்திருக்கும்.
யாருக்கும் யாருக்கும் காந்திஜிக்கும் டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கும் பூனா ஒப்பந்தம் அப்படின்றது நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு இரண்டாம் மட்ட மேசை மாநாடு 1930 எந்த இணை தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, பூனா ஒப்பந்தம் கரெக்டாக 1932. சரி, இந்திய அரசு சட்டம் சரி, கிரிப்ஸ் துத்துக்குழு 1932 இதுவும் சரி, 1932 வட்ட மேசை மாநாடு. ஸோ இப்போ இது எனக்கு எது ரெண்டும் தவறாக இருக்குது, இதுவும் எந்த இணை 1931. அப்போ ஒன்றும் இரண்டும் ஆப்ஷன் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டும் தப்பாக இருக்குது, செகண்டும் தப்பாக இருக்குது. இதுவும் என்ன வரும், 1931 செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் எப்போ நடந்துச்சு, 1931 நடந்துச்சு. பூனா ஒப்பந்தம் 1932 நடந்துச்சு. ஸோ இப்போ இது ரெண்டுமே என்ன பண்ணியிருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ பூனா ஒப்பந்தம் 1932 தான் வரணும், 31 கொடுத்துருக்காங்க. இது 1931 வரணும் செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அப்போ ரெண்டுமே தப்பு. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது தவறான இணை, எந்த இணை வந்து தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசு சட்டம் 1935 சரி, கிரிப்ஸ் ஊதுக்குழு 1942 சரி. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஒன்று மற்றும் இரண்டு தவறாக இருக்குது. பூனா ஒப்பந்தம் 1932 வரணும், இரண்டாம் மட்டம் மேசை மாநாடு 1931 வரணும். அடுத்து பாருங்கள், 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வஉசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம். சூரத் பிளவு 1907 நடந்து பிறகு வஉசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சென்னை ஜனசங்கம், சென்னை ஜனசங்கம். 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வஉசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் சென்னை ஜனசங்கம். சுதேசி சங்கம் இல்லை, மகாஜன சங்கம் இல்லை, பாரத மத சங்கம்லாம் கிடையாது, சென்னை ஜனசங்கம், சென்னை ஜனசங்கம். 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வஉசி மற்றும் தேசிய தலைவர்களால் தொடங்கப்பட்ட சங்கம் சென்னை ஜனசங்கம். அடுத்தது, ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யார். ஒத்துழையாமை இயக்கம், சிவில் டிசோபடியன்ஸ் மூமெண்ட் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவேரா ஏவா. ஸோ பெரியார் தான் இருந்திருக்கார், ஈவேரா தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒத்துழையாமை இயக்கம் சிவில் டிசோபடியன்ஸ் மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ வந்து இவர் தான் வந்துட்டு தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருக்கார். யார் அப்படின்னா ஈவேரா. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுத்தி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஐயாவளி வைகுண்ட சுவாமி பெருமாள். ராமகிருஷ்ண இயக்கம், ராமகிருஷ்ண பரமஹிம்சர். நாம்தாரி இயக்கம், பாமா ராம் சிங், பாமா ராம் சிங். எது வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. சுத்தி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி சரிதான், சரிங்களா. ஐயாவளி வைகுண்டமால் இதுவும் என்னது சரிதான். ராமகிருஷ்ண பரம் தப்பு இது, ஏன்னா விவேகானந்தர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நாம்தார் இயக்கம் பாமா ராம் சிங், இதுவும் தப்பு, கரெக்டு. ஓகே, பாமா ராம் சிங் தான் நாம்தார் இயக்கத்தை தோற்றுவித்தார். சுத்தி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி சரி, ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள் அதுவும் சரி, ராமகிருஷ்ண இயக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு கொடுத்துருக்காங்க, இல்லை விவேகானந்தர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அப்போ அது எப்படி இருக்குது, தப்பாக இருக்குது. ராம்தாரி இயக்கம், பாமா ராம் சிங் இதுவும் சரிதான். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் சி தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது, ஆப்ஷன் சி. ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி தான் எப்படி இருக்குது, தப்பாக இருக்குது. சுத்தி இயக்கம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஐயாவளி வைகுண்ட சுவாமிகள் சரி, ராமகிருஷ்ண இயக்கம் விவேகானந்தர் வரணும் ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொடுத்துருக்காங்க அது தவறு, நாம்தாரி இயக்கம் பாமா ராம் சிங் இதுவும் சரி. ஓகேவா, ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரியா, எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஆரிய சமாஜ், ஆரிய சமாஜ் யார் ஸ்டார்ட் பண்ணால், பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க சுவாமி தயானந்த சரஸ்வதி, இது தப்பு. ஏன்னா வந்து ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணது சுவாமி தயானந்த சரஸ்வதி, பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு 1875 பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா, அது தப்பு. நெக்ஸ்ட்டு, பிரம்ம ஞான சபை நியூயார்க் அமெரிக்கா, இது எப்படி இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. சுத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், இது யார் ஸ்டார்ட் பண்ண, பிரம்ம ஞான சபை ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், சரியா, ராஜாராம் மோகன் ராய் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வேலூர்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. என்ன இது, வடலூர் யார், வள்ளலார் சுவாமிகள் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1865. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1865 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இதுவும் என்னது, வேலூர் கிடையாது, வள்ளலார் வந்து வடலூரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், இது தப்பு. நெக்ஸ்ட்டு, சத்திய சோதக் சமாஜ், உண்மையை தேடுவோர் சங்கம், உண்மையை தேடுவோர் சங்கம், இது வந்து ஜோதி பாபுலே 1873 மகாராஷ்டிரா சேர்ந்த ஜோதி பாபுலே ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
சரியா சத்திய சோதக் சங்கம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் ஆன்சர், என்னது, பிரம்ம ஞான சபை நியூயார்க் அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆரிய சமாஜ் வடலூருங்கிறது தப்பு, அது பாம்பே 1875 ஸ்டார்ட் பண்ணது சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரம்ம ஞான சபை நியூயார்க் கரெக்டு. அது யார் ஸ்டார்ட் பண்ணால், ராஜாராம் மோகன் ராய். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் வல்லார சுவாமிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணார், வேலூர் கிடையாது வடலூர். சத்திய சோதக் சமாஜ் உண்மையை தேடுவோர் சங்கம் ஸ்டார்ட் பண்ணது ஜோதி பாபுலே 1873 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ இது என்ன மட்டும்தான் என்னது, எது சரியாக பொறுத்தது, மகாராஷ்டிரன்னு வரணும், அதுவும் தப்பு தான். அப்போ இது இதுவும் என்னது, தப்பு தான். ஸோ அப்போ எது ஆன்சர் கரெக்டு, கரெக்டாக இங்கே புரிஞ்சிருக்கிறது பிரம்ம ஞான சபை நியூயார்க். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா. சர்தார் பகத்சிங், சிவராம், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் எப்போது தூக்கிலிடப்பட்டனர்? ஓகேவா, பகத்சிங், சிவராம் ராஜகுரு, சுகதேவ். ஸோ சர்தார் பகத்சிங் இவங்க மூணு பேரும் எப்போ வந்து தூக்கில் போட்டாங்க, ஒரே நாளில் தான் இவங்க மூணு பேரையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. ரொம்ப கொடூரமான சாவுன்னு சொல்லணும். ஸோ ஓகே, விடுதலைக்காக போராடி இன்னும் இதை ஈத்த விடுதலை போராட்ட தியாகிகள் இவங்க மூணு பேரும் ஒரே டைமில் உயிர் கொடுத்துருப்பாங்க, தூக்கிலிட போட்டிருப்பாங்க. எந்த நாளுன்னு பார்த்தீங்கன்னா 23 மார்ச் 1931. ஓகேவா, 23 மார்ச் 1931 இவங்க மூணு பேர்த்தையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. சரிங்களா, சர்தார் பகத்சிங், சிவராம் ராஜகுரு, சுகதேவ் இவங்க மூணு பேர்த்தையும் எப்பொழுது தூக்கிடப்பட்டனர், 23 மார்ச் 1931. 1931 கராச்சி நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஹெட்டு யார், கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் 1931 தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல், நம்ம பட்டேல் தான். சரிங்களா, பட்டேல் தான் என்ன பண்ணியிருப்பார்னா தலைமை வகிச்சிருப்பார். சரியா, ஸோ பட்டேல் தான் என்ன பண்ணியிருக்காரு, தலைமை வகிச்சிருக்கார். பட்டேல் தான் என்ன பண்ணியிருக்காரு, தலைமை வச்சுக்கேவா. 1931 கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட்டு அடுத்த க்வெஸ்சன் போகலாமா. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜூலை 18, 1947. சரியா, பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஜூலை 18, 1947. பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? ஜூலை 18, 1947. அடுத்த கேள்வி, 1608 சூரத் நகரில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை நிறுவியவர் யார்? சூரத் நகரில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சூரத் நகரில் முதல் 1608 சூரத் நகரில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை நிறுவியவர் யார்? வில்லியம் ஹாக்கின்ஸ். ஓகேவா, ஸோ ஹாக்கின்ஸ் தான். ஸோ அந்த ஹாக்கின்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி ஆங்கிலே. ஓகேவா, ஸோ ஹாக்கின்ஸ் தான். ஓகேவா, வில்லியம் ஹாக்கின்ஸ். 1608 சூரத் நகரில் முதல் ஆங்கிலேய தொழிற்சாலை நிறுவியவர் யார்? வில்லியம் ஹாக்கின்ஸ். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயால் குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார்? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயால் குறிப்பிடப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ஸோ இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? தாகூர் தான், ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, ஸோ இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என ராஜாராம் மோகன் ராயால் குறிப்பிட்டப்பட்டுள்ளவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா, ராஜாராம் மோகன் ராய் தான் என்ன பண்ணியிருப்பார்னா நம்ம தாகூரை வந்து இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, ஸோ நம்ம இன்றைக்கி 20 க்வெஸ்சன் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த 20 க்வெஸ்சனுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் தான், உங்களுக்கு இங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னோட நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம எம்பவர் அகாடமி எல்லா குரூப் எக்ஸாமினேஷனுக்கான மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா 9944930888 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.